அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல உள்ள ராக்ஸ் அண்ட் சாயில், அதாவது பாறைகள் மற்றும் மண்கள், அந்த லெசனோட புக் பேக்கை வந்து நம்ம பார்க்க போறோம். மிக முக்கியமான லெசன், கண்டிப்பா கேள்விகளை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஸ்பியர் ஆஃப் ராக், அதாவது பொதுவாக பாறை கோலத்தை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லித்தோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சிம்பிளாக அதற்கு மீனிங் புரிஞ்சாலே போதும். இது எல்லாமே லித்தோ அப்படின்னா பாறை அப்படின்னு அர்த்தம், ஸ்பியர் அப்படின்னா கோலம். பொதுவாக என்னென்ன கோலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கோலம், ஓகேங்களா, நிலக்கோலம் இல்லைனா பாறை கோலம் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா. நம்ம வாழணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிலம் வேணும், அதுக்கப்புறம் நீர் வேணும், அதுக்கப்புறம் காற்று வேணும், சரிங்களா. இது மூணும் இருந்தால் தான் வாழ முடியும். அதை தான் நம்ம பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிலக்கோலத்தை லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். நீர்க்கோலம் தண்ணியை வந்து ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாயு கோலம், காற்றை வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது மூணு இருந்தால் தான் வாழ முடியும். ஸோ அதை தான் நம்ம உயிர்கோலம், பயோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்பியர் ஆஃப் ராக், பாறை கோலத்தை லித்தோஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வேர்ல்டு சாயில் டே, உலக மண் தினம் என்றைக்கு அப்படின்னா டிசம்பர் 5, ஓகேங்களா. 5th டிசம்பரை தான் வேர்ல்டு சாயில் டே, உலக மண் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. அடுத்து ஃபாசில்ஸ் ஆர் ஃபவுண்டின், ஃபாசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதைப்படிம எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதைப்படிம எரிபொருட்கள் அதை வந்து ஃபாசில், ஓகேங்களா, பல்லாயிரம் கணக்கான, அதாவது பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மட்கி அது வந்து இருக்கிறத தான் புதைப்படிம எரிபொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபாசில்ஸ் வந்து எந்த ராக்கில் காணப்படும் அப்படின்னா செடிமெண்டரி ராக்கில் வந்து காணப்படும், சரிங்களா. ஃபாசில்ஸ் வந்து எந்த வகையான பாறையில் காணப்படும் அப்படின்னா செடிமெண்டரி ராக்கில் வந்து காணப்படும். பொதுவாக பாறைகள் வந்து மூன்று வகை, அதாவது இக்னியஸ் ராக்ஸ், அதுக்கப்புறம் செடிமெண்டரி ராக், அதுக்கப்புறம் மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும். அதில் செடிமெண்டரி ராக்கில் தான் ஃபாசில்ஸ் வந்து கிடைக்கும், அதாவது புதைப்படிம எரிபொருட்கள் செடிமெண்டரி ராக்கில் தான் கிடைக்கும், சரிங்களா. அடுத்த கேள்வி, ஐடியல் சாயில் ஃபார் காட்டன், அதாவது பருத்தி வளர ஏற்ற மண் என்ன அப்படின்னா பிளாக் சாயில். இந்த கரிசல் மண் வந்து பார்த்தீங்கன்னா ரெகர் சாயில் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க, ரைட்டுங்களா, ரெகர் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மேஜர் காம்போனன்ட் ஆஃப் சாயில், மண்ணில் உள்ள முக்கியமான மூலம் என்ன அப்படின்னா மினரல்ஸ், ரைட்டுங்களா. சாயிலுடைய முக்கியமான காம்போனன்ட் என்ன அப்படின்னா மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் தான் மண்ணுடைய முக்கியமான காம்போனன்ட், ஓகேங்களா. அடுத்து மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் அண்ட் மோஸ்ட் ப்ரொடக்டிவ் கேட்டகரி ஆஃப் சாயில், அதாவது அதிகளவு இருக்கக்கூடிய மற்றும் அதிகளவு உற்பத்தி கொடுக்கக்கூடிய மண் என்ன அப்படின்னா அலுவியல் சாயில், அதாவது வண்டல் மண் தான் அதிகளவு வந்து பரவியிருக்கு. அது இல்லாமல் அதிக உற்பத்தியை கொடுக்கக்கூடிய மண் வந்து பார்த்திங்கன்னா, அதிகளவு விவசாயத்துக்கு பயன்படுகிற மண் வந்து பார்த்திங்கன்னா அலுவியல் சாயில், வண்டல் மண், ஓகேங்களா. அடுத்து பாறையை பற்றி படிக்கிற படிப்பை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பெட்ரோலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டடி ஆஃப் ராக்ஸ், பாறைகளை பற்றி படிக்கிற படிப்பை சயின்டிஃபிக் ஸ்டடி பெட்ரோலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. அடுத்து மில்லட் கல்டிவேஷன், அதுக்கு பெஸ்ட் சாயில் என்ன அப்படின்னா மில்லட் அப்படின்னா தமிழில் உங்களுக்கு தெரியும் திணை வகைகள். இந்த திணை வகைகள் வளர ஏற்ற மண் என்ன அப்படின்னா அதுவுமே பிளாக் சாயில் தான். அப்போ கரிசல் மண் காட்டன் உற்பத்திக்கும் ரொம்ப நல்லது, அது இல்லாமல் மில்லட் உற்பத்திக்கு திணை வகைகளுக்கும் ரொம்ப நல்லது பிளாக் சாயில், ஓகேங்களா. அடுத்து ஸ்கின் ஆஃப் எர்த், அதாவது பூமியோட தோல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா சாயில தான் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸ்கின் ஆஃப் நிறைய இருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக எழுதிருங்க, சரிங்களா. ஸ்பியர் ஆஃப் ராக் லித்தோஸ்பியர், ஓகே. இந்த லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து பூமியின் மேல் பரப்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கோளம், சரிங்களா. நிலக்கோளம், நீர்க்கோளம், வாயு கோளம். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஏற்கனவே அந்த லெசனை 9th and 11th புக் பேக் வந்து பார்த்துட்டோம். அதை வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்கள் பார்த்துருங்க. புக் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்டிசிலிருந்து கட்டாயம் கேள்விகள் வந்து அதிலிருந்து நிறையவே இருக்கும், சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள், சரிங்களா. இப்போ இந்த தாஜ்மஹாலை வந்து ஒயிட் மார்பிளை யூஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. அது வந்து எந்த வகையான பாறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெட்டாமார்பிக் ராக், அதாவது உருமாறிய பாறைகள் தான் இந்த ஒயிட் மார்பிள் அப்படிங்கிறது, ஒரு உருமாறிய பாறை, சரிங்களா. ஃபஸ்ட்டு முதன்முதலாக எந்த பாறை உருவானுச்சு அப்படின்னா இக்னியஸ் ராக்ஸ், தீப்பாறைகள் உருவானுச்சு. அந்த தீப்பாறைகளில் செடிமெண்ட் அது வந்து உடஞ்சி அந்த செடிமெண்ட்னால உருவானது தான் செடிமெண்டரி ராக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாறைகளுமே அதிக
அதிகளவு ஹீட் அண்ட் ப்ரெஷரை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அங்கேருந்து உருவாகிறது தான் மெட்டமார்பிக் ராக். இந்த ஒயிட் மார்பிள் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டமார்பிக் ராக், ஓகேங்களா. அடுத்து இக்னியஸ் ராக்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. தீப்பாறைகள், அதாவது பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அங்கே கீழே உள்ள மேக்மா, அதாவது பாறை குழம்பும் கேசஸும் மேலே வந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கும்போது அதை மேக்மா, அது மேலே வந்துச்சு அப்படின்னா லாவா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாவா வந்து கூலிங் ஆகி சாலிடாக ஆனிச்சு அப்படின்னா ஒரு பாறை வந்து உருவாகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக்ஸ், அதாவது தீப்பாறைகள், ஓகேங்களா. அடுத்து ஸ்லேட் இருக்குங்களே, அது வந்து இட் இஸ் ஸ்லேட் வந்து ஷேலுலேருந்து உருவாகும். ஸ்லேட் எதுலேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேலுலேருந்து உருவாகும். அதுக்கப்புறம் ரெட் சாயில் இருக்குங்களே, செம்மண், அது செவப்பு கலரில் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அயன் ஆக்சைடு அதிக அளவில் இருக்கும். இது வந்து லீச்சிங் ப்ராசஸில் வந்து உருவாகும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போது மண் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்க மாட்டது இல்லையா, அதனால் நேச்சுரல் சாண்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறது தான் எம் சாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வல்கானிக் மவுண்டைன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்டு வித் செடிமெண்டரி ராக், ஓகேங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் செடிமெண்டரி ராக் அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள்லேருந்து உடஞ்சி அந்த ப்ரோக்கன் பீசஸ் ஆஃப் ராக்ஸ் ஏட்டுங்களா, முதல் பிரைமரி ராக்கான இக்னியஸ் ராக்ஸோட செடிமெண்ட்லேருந்து உருவாகிறது தான் செடிமெண்டரி ராக், ஓகேங்களா. அடுத்து ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் சாயில் எதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரெகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் சாயிலை ரெகோலித் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரானைட், கிரானைட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ளூடோனிக் ராக், அதாவது கிரானைட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ளூடோனிக் ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இக்னியஸ் ராக்ஸோட இன்னொரு பேர் தான் ப்ளூடோனிக் ராக், ஓகேங்களா. அடுத்து சாயில் லேயர், அது சாயில் லேயரை வந்து பெட்ராக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாயிலோட லேயரை பெட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பேரன் ஐலண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆக்டிவ் வல்குணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரில் உள்ள பேரன் ஐலண்டு தான். அடுத்து சாயில் கன்சர்வேஷனுக்கு ஸ்ட்ரிப் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி மண்ணை வந்து பாதுகாப்பாங்க. சாயில் கன்சர்வேஷன் வந்து ஸ்ட்ரிப் ஃபார்மிங் அப்படிங்கிற மெத்தடில் மண்ணை பாதுகாப்பாங்க. பசால்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ் ராக்ஸ், அதாவது தீப்பாறை தான் பிரைமரி ராக்கு தான் இதுவுமே, ஆனால் உள்ள ஊடுருவி போய் அதாவது மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிறனால இந்த பசால்ட் அப்படின்னா பாறாங்கல் அப்படின்னு இந்த ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பசால்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இக்னியஸ் ராக்ஸ், ஓகேங்களா. அடுத்து லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து ஒரு செடிமெண்டரி ராக், கோல் அப்படிங்கிறது வந்து ஆந்த்ராசைட், ஓகேங்களா. கோலோடைய ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஆந்த்ராசைட். அடுத்து நீஸ் அப்படிங்கிறது வந்து மெட்டமார்பிக் ராக், ஓகேங்களா, அதாவது ஹை கிரேட் மெட்டமார்பிக் ராக்கு தான் நீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. சாயில் அப்படிங்கிறது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறைகள் வந்து உடஞ்சி பாறை சிதைவுனால ஏற்படுறது தான் மண். இந்த டெக்கான் பிளாட்டியூவில் வந்து அதிகளவு வந்து இக்னியஸ் ராக்ஸ் தான் இருக்கும். நம்மளுடைய தக்காண பீடபூமியில் அதிகளவு தீப்பாறைகள் தான் இருக்குது. அதேமாரி சாயில் அப்படிங்கிறது வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதரிங் அண்ட் நேச்சுரல் எரோஷன், அதாவது பாறை சிதைவு மற்றும் அரிப்பு, இந்த ரெண்டு நிகழ்வுனால தான் மண் வந்து உருவாகுது, சரிங்களா. ரொம்ப நான் குயிக்காக சொல்கிறேன்னா என்னென்னு தெரியல. ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இது சப்போஸ் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து மாற்றிக்கலாம், சரிங்களா. ஜஸ்ட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரே ஒரு டைம் நீங்கள் பார்த்துருங்க. நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, ஒரு ரிவிஷனுக்காக தான் நான் இதை வந்து சொல்லிட்டுருக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஒரு டைம் நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு சப்போஸ் புரியல அப்படின்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த லெசனோடு நம்ம வந்து பார்க்கலாம்.